8 கோடி ரூபாய் கடனில் இருக்கிற 8.6 கோடி கடனில் இருக்கிறார். அதாவது 8 கோடி 6 லட்சம் கடன், சொந்தத்தில் கார் கிடையாது அவர். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற எல்லா கட்சி சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிற ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று கேட்டால் அது டிஆர் பாலு. ஏதோ ஜெர்மனில் ஏதோ ஒரு குடிசையில் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து குரல் கொடுக்க போல கொடுக்குறேன். ஆனால் ஸ்டாலின் நல்ல யோகியமான ஒரு அப்பனுக்கு பிறந்தால இந்த மாதிரி ஆளுகள் தான் பாராளுமன்ற சீட்டு கொடுப்பாரு. எப்படி டி கே கபாலி சாரா அவர் மயிலாப்பூரில் எம்எல்ஏ ஆக்குனாரோ அதுபோல் இவனை டிஆர் பாலு எம்பி ஆக்குனார். அப்படிப்பட்ட யோகியம் சுகாமணிகள் இவர்கள் எல்லாம் ராசா கனிமொழி அவங்க மேலே இந்த 2G வழக்கு வந்துட்டு அப்படியே இருந்துட்டு ஒரு 6 முறை வந்து இப்போ இந்த முறை தான் கடைசியாக வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு விரைவாக குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நடத்தி முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு முதல்ல 10 பேர் வந்தால் 10 பேர் தான் நான் கொடுக்க முடியும், 10 பேர் கொடுப்பேன். இது அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்கல. அது 28 அல்ல 29 அந்த கேஸ் வருது. ஆராசம் உள்ள போகிற கனிமொழியும் உள்ள போகுது. அதனால இவள் June 4 வரை இருக்க போகிறதில்ல. இவள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இவளுக்கு எம்பி பதவி கிடையாது. நாரு சாக போற நீ கடைசினர் கட்சி உன்னை விட்டுருவோம், சமுதாயம் உன்னை விட்டுரும். இல்லை வாய் பெரிய வாய் நான் பேசி ஜெயிச்சு. நீ பெரம்பலூர் கோர்ட்டு தாட்டி எந்த கோர்ட்டுக்கு நீ போன? நீங்கள்லாம் என்ன ஒன்றுமே மக்களுக்கு தெரியாம இந்த டிஆர் பாலு டிஆர் ஆராசாலாம் நினைக்கிறான். எல்முருகன் டாக்டர் ஆஃப் லா, ஆனால் தைரியம் இல்லாதவாய். ஒரு ஓட்டு போடாம ஒரு சமுதாயத்தை சேர்ந்த எளிமையான ஏழ்மையான ஒரு பொம்பளைங்க ஓட்டு போட தெரியல. நீ எல்லாம் சமுதாய தலைவன் சொல்லிட்டு எனக்கு வெக்கமா இல்லையா? உன்னை எவன் மதிப்பான்? கொத்தடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிய நீ. அவனை ஃபைல காட்டி உன்னை பயமுறுத்துறானே. கள்ளக்குறிச்சி ஃபைல வச்சானே ஸ்டாலின் பயமுறுத்துறாரு. திருமாலவா ஃபைல திறக்கவா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். முன்னாள் தணிக்கைத்துறை அதிகாரியும் அகில உலக சாம்பவர் சங்கத்தினுடைய தலைவருமான மதிப்புக்குரிய லெமோரியன் நம்மோடு நிற்கிறார். வணக்கம். 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 தேர்தல் நேரத்தில் உங்களை பிடிக்க முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. தேடி பிடிச்சி திருவாலா கொண்டு வான்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை அழைச்சிருக்கிறேன். முதல்ல இருக்கக்கூடிய பரபரப்பான சில விடயங்களில் வந்து நம்ம பேசுவோம். நேற்று வந்து ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருந்தது. மத்திய அதாவது அமைச்சராக இருந்தவர் டிஆர் பாலு இப்போ எம்பியாக இருக்கிறாரு. அவருடைய இதில் வந்து கணக்கு பார்க்குறப்போ சொந்தத்தில் அவருக்கு கார் கிடையாது, 8.6 கோடி கடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஒரு கடன்கார மனிதராக ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக எம்பி மந்திரின்னு இருந்தவர் 8 கோடி ரூபாய் கடனில் இருக்கிறார், 8.6 கோடி கடனில் இருக்கிறார். அதாவது 8.6 லட்சம் கடன், சொந்தத்தில் கார் கிடையாது அவருக்கு. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்திய ஜனநாயக நாட்டில் சகல கட்சியும் சேர்ந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரே நபர் இந்திய துணைக்கண்டத்தில் ஒருவன் இருக்கிறானா டிஆர் பாலு. என்ன சொன்னீங்க? இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற எல்லா கட்சி சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிற ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று கேட்டால் அது டிஆர் பாலு. பொய் வாயெடுத்த பொய்யின் மறு உருவம். யூபிஏ 2வது நடக்கிற காலகட்டத்தில் மன்மோகன் சிங் வந்து இவரை ஏன் சேர்க்கலை? கருணாநிதி கொடுக்கல லிஸ்ட்டில் இவர் பேர் இருந்தா இல்லையா? எல்லா பத்திரிகையிலையும் வந்ததா இல்லையா? கருணாநிதி ஜி என்னை மன்னிக்கவும், என்னை யாரையும் நீங்கள் அனுப்புங்க, ஒன்றும் தெரியாத அனுப்புங்க, எழுத படிக்க தெரியாதுன்னு அனுப்புங்க, ஆனால் இந்த நாசமாக போகிறவனை அனுப்பாதீங்க. டிஆர் பாலா சொல்கிறாரு சொல்கிறாரு எல்லா பத்திரிகையும் வந்து இவனால் எனக்கு சங்கடம் மட்டுமில்லை, சகல மந்திரி சபையில் இருந்த அத்தனை உறுப்பினர்களும் நொந்து போனார்கள், வெந்து போனார்கள். தயவு செய்து இவனை சேர்க்கலாது. நம்மளை கையெடுத்து கும்பிட்றான்னு சின்ன பிறகு ஏதோ பெரிய யோகியம் போலையும் ஒன்றும் தெரியாத போல கருணாதி அப்படியா ஆராசம் எடுத்து கொள்ளுங்கள் தான். இவன் அவனை போல 1000 டிஆர் பால் சாப்பிட்டா அது 2வது விஷயம். ஆனால் அவனை நிராகரித்தது ஏன் என்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்று டிஆர் பாலுக்கு இப்போ இருக்கிறதே கிங்ஸ் கெமிக்கல்ஸ் 10,000 கோடிக்கு அது வந்து மதிப்பு பெற்றது. அது யார் பேரில் இருக்கு? யாருக்கு சொந்தம் தெரியல. பிள்ளைங்க பேரில் இருக்கும். அதனால எனக்கு இல்லை. நேஷனல் ஹைவேஸ் மினிஸ்டர் முதல்ல இருந்தானே, அப்போ வந்து இவன் போட்ட ரோடு ஒரு நாளத்தை 7 கிலோமீட்டர்.
அதே சிவா இன்றைய நேஷனல் ஹைவேஸ் மினிஸ்டர் நிதின் கட்காரி நினைக்கிறேன் 47 கிலோமீட்டர் போட்டிருக்காரு. அப்போ 40 கிலோமீட்டர் உனக்கு ஏன் போட முடியல? அதனால தான் ஊழல பிடிச்சானுங்க. நீ ஹைவேஸ் மினிஸ்டர் சொன்ன உனக்கு கப்பலில் அங்கே சேது சமுத்திர கப்பல் கூட திட்டத்தை மறைச்சாங்க. இதிலே இவ்வளோ ரோடு கூட இவ்வளோ கொள்ளை அடித்தான்னாச்சுன்னா அது எவ்வளோ கொள்ளை அடிப்பச்சுன்னு கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினா இது உங்களுக்கு தெரியவில்லையா? அயோக்கிய நம்பர் 1 பேரும் வாங்கி இவ்வளோ பேசுறியா நீ? அந்த 9 கப்பல் 10 கப்பல் உங்கள் அப்பா மன்னாவடிகளோட கோடீஸ்வரனா? உங்கள் அப்பா யாரு? உன் பாட்டை யாரு சொல்லி நீ தைரியம் இருந்தா யாரை ஏமாத்த பார்க்குற? ஏதோ ஜெர்மனில் ஏதோ ஒரு குடிசையில் உட்கார்ந்துட்டு அங்கேருந்து குரல் கொடுக்க போல கொடுக்குறேன். ஆனால் ஸ்டாலின் நல்ல யோகியமான ஒரு அப்பனுக்கு பிறந்தால இந்த மாதிரி ஆளுகள் தான் பாராளுமன்ற சீட்டு கொடுப்பார். உங்களுக்கு தெரியும் சென்னையில் கலைஞரின் டிரைவர் ஆடி சீதாபதி. அடுத்தால டிரைவரா வந்தவன் டி ஆர் பாலு. இந்த ஆடி சீதா கோல் சொல்லி மாத்தி புட்டு இவன் டிரைவரா வந்தான். கோல் சொல்லி மாத்திட்டு கலைஞரின் காரோட்டி. இவர் கலைஞர் எந்த அளவுக்கு இவர் செய்திருப்பாருன்னா இவர் தென்சென்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி விடுறாரு. கருணாதி எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்காங்க. எப்படி டி கே கபாலி சாரா வேறு மயிலாப்பூரில் எம்எல்ஏ ஆக்குனாரோ அது போல் இவனை டிஆர் பாலும் எம்பி ஆக்குனார். அப்படிப்பட்ட யோகிய சுகாமணிகள் இவர்களெல்லாம் பிறகு என்னாச்சு? நல்லா கொடுக்குறான் கமிஷன் சொல்லி சொல்லி படிப்படியாக சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர் ஆக்கி விட்டார். அந்த விளைவை கருணாதி அனுபவிச்சார். கப்பல் மட்டும் இல்லை, சாரா ஃபேக்டரி எத்தனை ஃபேக்டரி இருக்குது. அப்போ இவன் இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு பெரிய 8 கோடி ரூபாய் கடை இருக்குன்னா கோடீஸ்வரம் இல்லாம கோடி கடை வருமா? எங்க 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1,00,000 கடை இருக்குன்னு சொல்லுவான், 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1,000 கடை இருக்குன்னுவான். 8 கோடி எனக்கு கடை இருக்குன்னா அப்ப நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனா இருப்பா? சிந்திக்க வேண்டிய விஷயம் உங்களோட பொருளா இது. இது இது அண்ணாமலைக்கு தெரியாதா? இது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? என்ன பிஜேபி கவர்மெண்ட் யார ஏமாத்த பாக்குறானுங்க? இந்த மாதிரி அயோக்கியன்னு திருடன பக்கா திருடன உள்ள வழியில விட்டுக்கிட்டு யார யாரும் பிடிக்கிறானுங்க? பிஜேபி அண்ணாமே பேச நான் நம்பவே மாட்டேன். எனக்கு 8 கோடி ரூபாய் கடை இருக்குன்னு டிஆர் பாலு சொல்றான் என்றால் அப்ப பிஜேபி அரசாங்கத்தின் கையாள தன்மை வெளிவருகிறது. சரியான கேள்வி வைக்கிறீங்க. பாஜக இதெல்லாம் தெரியாதா? என்ன தெரியாதா? எவ்வளவு பேர் இன்கம் டாக்ஸ் இவன் அந்த இவன் அந்த பாலாஜி காலாஜி கல்லூரி ஓனர் எத்தனாயிரம் கோடி தோண்டி எடுத்தீங்க? அவன் கல்லூரியில் ஜெகத் ரட்சகன் அவனுடைய பிணவரில் சின்ன எத்தனை கோடி எடுத்தீங்க வெளியே சொன்னீங்களா? சரி எடுத்துட்டு போறீங்க, ஆனால் அவன் தேர்தல் நிற்கிறான். அந்த மாதிரி யோகிய சியாமணிகள் தான் கருணாதி புத்திரன் ஸ்டாலின் பாராளுமன்றத்துக்கு சீட்டு கொடுப்பாரு. ஏன்னா அவங்களாம் யோகிய சியாமணிகள், அவங்களுக்கு வேற யாரையும் கண்ணுக்கு தெரியாது. டி ஆர் பாலு, ஆ ராசா, ஜெகத் ரட்சகன், அப்புறம் இதுல 2G ஊழல்ல மிகப்பெரிய ஊழல் மாட்டினா அந்த பொண்ணு கனிமொழி சார். அவ நாடாக்காரிக்கு மகான் நினைச்சு பேச மாட்டேங்கிறாளே. நம்ம ஒரு நாடாக்காரம தாய் நம்ம அந்த மாதிரி அதை நினைக்கணும் சார். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவோம், சாக்கடிச்சுடும் உன்னே நீ உணர்வாயம்மா. நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்ம எப்படி வைப்போம், நம்ம தாய் சிந்தர்கள் என்ன, நம்ம பாட்டம் போட்டா என்ன, அது நினைச்சு நடக்கணும். ஒரே இடம் பறக்க கூடாது என்ன. அதுதான் சொன்னேன் நான், இன்னைக்கு நடக்கின்ற இந்த தேர்தல் எல்லா மக்களாலும் தமிழகத்தின் மிக சுது அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பேசுவோம் நம்ம. ரெண்டாவது கேள்வி வந்துட்டு ஆ ராசா கனிமொழி அவங்க மேலே இந்த 2G வழக்கு வந்துட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தது. ஒரு 6 முறை வந்து இப்போ இந்த முறை தான் கடைசியாக வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு விரைவாக குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நடத்தி முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது விஷயமா நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்க ஒரு மத்திய தணிக்கை. அதாவது இது அந்த எடுத்ததே எங்கள் அதிகாரி டெல்லியில் இருக்க எங்கள் ஆஃபீஸ் தான் எடுத்தாங்க. வினோத் ராய் தங்கமான மனுஷன், ஜென்டில்மேன் டு தி கோர். அவர் வந்து கேரளாவில் வந்து அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறது ஏகே ஆண்டனி சீஃப் மினிஸ்டராக கூட இவரை பற்றி நல்ல ஒபினியன் வந்ததுனால சிஏஜி என்ற பெரிய பஸ்ஸுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் டெல்லிக்கு அவர் போனார். அங்கே ஒரு கேரளாவில் அவர் இருக்க சமயத்தில் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு எஸ்பி அவர் டிஐஜி ஆகிற நேரத்தில் அவருக்கு கோல்டு பிரசிடென்ட் அவார்டு வரக்கூடிய தரத்தில் அங்கே உள்ள ஜாதி இந்துக்கள் சூத்திர ஜாதிகள் தடுத்தார்கள். அந்த நேரத்தில் அந்த பட்டியல் ஜாதி இனத்தை சேர்ந்த அந்த எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர் வினோத் ராய் சென்று
சார் எனக்கு மேட்ரு இப்படி ஆகிப்போச்சு ஐயா, டெல்லியிலேருந்து எனக்கு வர வேண்டிய தடுத்து விட்டாங்க, நீங்கள் தான் எனக்கு ஏதோ உதவி செய்யணும். நீ கவலைப்படாதப்பா, போயிட்டு வா. பிரசிடெண்ட் அவார்டு ஜனாதிபதியாக உனக்கு வீடு வந்து சேரும், நீ நிச்சயமாக வாங்குறேன்னு தைரியம் கொடுத்து அனுப்புனார். இதை அந்த எஸ்பியே என்கிட்ட சொன்னார். கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து ஜனாதிபதி அவார்டு டெல்லிக்கு போகிறது ஆர்டர் வருது. அந்த பட்டியலத்தை ஜாதி இந்த ஜாதிக்காரர் இருக்கு, அவருக்கு மேலே இருக்க விட அவர் சூத்திர ஜாதி சேர்ந்த ஒரு டிஐஜி, ஏன்பா எனக்கு தெரியாமல் உனக்கு இந்த அவார்டு எப்படி வரும், அந்த அளவு உதவி செய்த ஒரு வினோதராய். அவர் தான் இப்போ இந்த வழக்கை இந்த இதனை அவருக்கு என்ன சொன்னார், நஷ்டத்தை கொண்டு வந்தாரு. அதாவது ராஜா செய்த ஊழலை சின்னதாக சொல்லணும்னா சொன்னால், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு முதல்ல வரவங்கலாம் கொடுப்பாங்கிறான். நீங்கள் வந்து முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு முதல்ல பத்து பேர் வந்தால் பத்து பேர் தான் கொடுக்க முடியும், பத்து பேர் கொடுப்பேன். இது அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்கல. 50 பேருக்கு இவன் சொல்லி வச்சது டாட்டா பிர்லா போட்டு பெரிய பெரிய படக்காரு, நீங்கள்லாம் வந்துருங்க, நான் உடனே சொல்லி உடனே கடையை மூடிடுவேன், முதல்ல நான் உங்களுக்கு டெண்டர் கொடுத்துருவேன்ட்டான். கட்டிங்களா, ஒரு டெண்டர் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுங்க 750 பேஜி, சரிங்க. அப்போ ஒரே நாளில் நீங்கள் 4 மணிக்கிற்குள்ள 50 பேர் எப்படி 750 பேஜை ஃபில்லப் பண்ணானுங்க? அப்போ ஏற்கனவே அதை ஃபில்லப் பண்ணி வச்சு தான் கொடுத்துட்டு போகிறான் இவன். இந்த சீட்டு அவ்வளோ பெற்று பணத்தை வாங்கி கோடி 100 கோடிக்கு மேலே 1000கணக்கான கோடி லஞ்சமாக பெற்றுட்டான். அதுக்கு மாதிரி யாருக்கும் இல்லைன்ட்டான். இதில் வேறு சொல்கிறாரு, நான் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வோடு கொடுத்தேன்னா யாரும் வரலன்னு. அதில் தான் சிபிஐ கேட்டான் கடைசியில், இவன் எப்படி இந்த ஷைனி விட்டார். அந்த சிபிஐக்காரங்களுக்கு அங்கே இவங்களுக்கு அந்த வக்கீல் இவங்களுக்கெல்லாம் திரும்ப அந்த கேஸை நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப நாளாக கடையை நான் திறந்து வச்சுருந்தேன், கடைசியில் கடையில் யாரும் வரல, மூடிட்டேன் நான் ஷைனி. இவன் நல்லவன்னு முடலை. அந்த கேஸு எவிடன்ஸ் கொண்டு வான்னு காத்திருந்தார் ஜட்ஜி. இன்னொன்னும் கொடுக்கல, அவங்களே ஆஃப் பண்ணிட்டான். ஆதாரம் இல்லை அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டான். அதுக்கு மாதிரி தான் இவங்க வந்தவர் பழையபடி இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, அந்த கனிமொழிக்கு முதல்ல இவன் வாங்கினல கருணாதியை திருப்திப்படுத்துறது கொண்டு இவன் பேர் என்ன, அந்த அழகிரிக்கு ஒரு 200 கோடி, ஸ்டாலினுக்கு 200 கோடி, கனிமொழிக்கு 200 கோடி, இந்தியாரு ஒரு ஆள் 200 கோடி கொடுத்து கருணாதியை திருப்திப்படுத்திட்டான். அதுக்கு முறை என்ன செய்தான்னா, கனிமொழிக்கு வந்து எக்ஸ்ட்ரா எல்காட் நிறுவனத்துக்கு சொந்தமான 50 கிரவுண்டு எஸ்ஐடி காலேஜ் அந்த ரோட்டில் எதிரில் இருக்குது, எல்காட் இப்போ மூடி கிடக்கு. அது யார் சொத்து யாராக சொல்லிட்டு, அது கனிமொழிக்கு தான், அதையும் கொடுத்தாங்க. ரெண்டாவது என்ன செய்தான்னா, அவன் சிபிஐ கேட்டது அந்த கருணாநிதி கலைஞர் டிவிக்கு 200 கோடி கொடுத்துருக்கீங்களேனு கேட்டான். இல்லை அதை அவங்க திருப்பி தந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. திருப்பி எப்போ தந்தாங்கன்னு கேட்டான். இல்லை இப்போ வந்துருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கடைசிவரை திருப்பி தரல. கடைசியில் கருணாதி அதுக்கு என்ன பதில் கொடுத்தாருனா, நான் 3 வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அதுக்கு கொடுத்துருக்கேன், அது மொத்த பணம் வந்து 200 கோடின்னு சொன்னார். 3 வருஷம் அது வரக்கூடிய வருஷத்துக்கு, எதிராக வரக்கூடிய வருஷத்துக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள பணம் அவனுக்கு கொடுத்தானு பச்சை பொய்யை சொன்னார். அதில் தான் மாட்டினார். அது 28 அல்ல 29 அந்த கேஸ் வருது. 6 மாதம் உள்ள போகிறா, கனிமொழி உள்ள போகுது. வர எலெக்ஷன் முன்னால இவாள் June 4th வரை இருக்க போகிறது இல்லை. இவாள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இவாளுக்கு எம்பி பதவி கிடையாது, ஜெயிலுக்கு போகிறது உறுதி. ஏன்னா அதில் வந்து எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்னால நான் சொல்கிறேன், அந்த கேஸில் இவங்க தப்பிக்கவே முடியாது. எவிடன்ஸ் இருக்கு, எவிடன்ஸ், ஸ்ட்ராங் எவிடன்ஸ். 2G கேஸில் 6 மாதம் இவங்களும் தப்பிக்கவே முடியாது. ஏங்க, இந்த 6 மாதம் அவர் மனுஷனா? அவன் அரியலூர் மாவட்டத்தில் 49 வில்லையில் சுடுகாடு கிடையாதுங்க. அரியலூர் மாவட்டத்தில் அவர் அவருடைய ஏரியா அது, அது ஏரியா. அப்புறம் பெரம்பலூர் மாவட்டம் அவர் பகுதி, அங்கே எத்தனை பேர் சுடுகாடு இல்லை, ஸ்கூலுக்கு ரோடு இல்லாமல் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இந்த அட்டவணை சமுதாயத்தை சேர்ந்த கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ரோடு செய்ய கொடுக்க இந்த கூலி பண்ணால் 50,000 ரூபா 60,000 ரூபா ஆகும். 1 லட்சம் வச்சு அங்கே சார் 8 லட்சம் ரூபா செலவழிக்கலாம். நீ கண்ட கசுமாலங்கெல்லாம் பணத்தை வாங்கி கொடுக்க நாய, அவன் சொந்த இனம் பட்டியலந்து சாதுக அவங்களாம் யார் கொடுக்க போடுறாங்க? இதெல்லாம் ஒரு தெரியாதா? நாரி சாக போடுற நீ கடைசியில், கச்சியும் உன்னை விட்டுரும், சமுதாயம் உன்னை விட்டுரும். இதில் வாய் பெரிய வாய் நான் பேசி ஜெயிச்சு. நீ பெரம்பலூர் கோர்ட்டு தாட்டி எந்த கோர்ட்டுக்கு நீ போன? ஏன் நீங்கள்லாம் என்ன ஒன்றுமே மக்களுக்கு தெரியாத போல அந்த டிஆர் பாலு டிஆர் ஆராசாலாம் நினைக்கிறான். எல்முருக டாக்டர் ஆஃப் லா, ஆனால் தைரியம் இல்லாதவன். சரி, ஏன்னா இந்த பிஜேபிக்காரன் தாழ்த்தப்பட்ட சமுதாய சேர்ந்தா முதுகெலும்பு தான் செலக்ட் பண்ணுவான். முதுகெலும்பு இல்லாத இல்லாதவங்கள தடாபரிசா முதுகெலும்பு உள்ளவர் அவரை வளர்க்கல. முதுகெலும்பு இல்லாத ஆத்தா எல்முருகன் வந்து பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் இருக்கிற அளவு வளர்ந்தாச்சு. ஆனால் அவனை இவர் அன்ஃபிட்டுங்கிறான். டிஆர் பாலு ஒரு கலைஞருக்கு டிரைவராக இருந்தவன்,
பாராளுமன்றத்தில் வச்சு இவர் அன்ஃபிட்டுங்க, எவ்வளோ ஜாதி வரி இருக்கணும். இதே இடத்துல லெமூரி இருந்தால் என்ன இருக்கும், என்ன ஆயிருக்கும் சிந்திச்சு பாருங்க. யாடா பார்த்து வந்தா கருணாதி காரோட்டி, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துட்டாடா, நீ எங்கெல்லாம் சம்பாதிச்சு எப்படிலாம் சம்பாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாராளுமன்றத்தை குலுக்க வச்சுட்டு போய் நான் அங்கே அந்த இடத்துல இருந்துருப்பேன்னா எல்முருகனுக்கு தைரியம் கிடையாது, முதுகெலும்பு கிடையாது. ஏன்னா எப்பவுமே வட இந்தியாவில் ஆட்கள் இருந்தால் முதுகெலும்பு இல்லாமல் எம்பி ஆக்குவாங்க. அல்லோக கருணாதி போல கொத்தடிமையாக இருக்கணும். நம்ம திருமாவளவன் இவ ரவி குமார்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா சார், அந்த முரும்புங்க பொம்பளை நீங்க நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். அவள் வாழ்க்கை வரலாறு படிச்சதுல அந்த அம்மா 12 கிலோமீட்டர் நடந்து போவாங்களாம் கல்லூரிக்கு, ஸ்கூல்லயும் அதே போல 10 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து தன்னோட அங்கியில வந்து 69 தையல்களா இருந்த கிழிஞ்ச இடத்த தச்சிருக்காரு, அவ்வளவு எளிமையா இருந்தாரு. இந்த அம்மாவுக்குள்ள புடவையில வந்து 72 தையல்கள் இருந்தாங்க. அவ்வளோ மிகவும் ஏழ்மையான ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட திருமாவளவனுக்கு மனசு இல்லை, அந்த ரவிக்குமாருக்கு மனசு இல்லை. இந்த இவெல்லாம் இந்த பெரு ராஜ விட்டு பிள்ளையா, இந்த ரவிக்குமார் மூஞ்சி போட்டால் கருங்குரங்கு கஞ்சி குடிக்காது, இவனுக்கு முர்முன்னா அவ்வளோ எளிமையாக இருக்குது. எங்க போய் சொல்லுவீங்க கட்சி அடிப்படை, இவனெல்லாம் சமுதாய தலைவன் சொல்லிட்டு வர்றாள் வெற்றி அடிப்படையில் சார், கட்சி அடிப்படையில் உன் இனத்தின் விட்டு நீ கட்சி அடிப்படையில் எவ்வளவோ விஷயங்கள் பேசு. அந்த அம்மா என்ன பாவஞ்சுதான், உன் சமுதாயத்தில் மிகவும் எளிமையான ஏழ்மையான படிக்க வசதி இல்லாத அந்த பிஜேபியை சேர்ந்த மோடி வந்து அந்த அம்மாவுக்கு உயர்ந்த பதவியை கொடுக்காரு. பாராளுமன்ற திறப்பு உள்ளாக அவங்கள விடலையா, அந்த அம்மாவுக்கு தெரியும் தர்மசுந்தரோட ஜாதி. நான் ஒரு மாஜி சுமங்கிரி, நான் அந்த மாதிரி இடங்கள்லாம் போட்டு அவங்களே ஒதுங்கிக்கிட்டாங்க. அதெல்லாம் பேசுறேன், நீ ஓட்டு போட தகுதி இருக்கு அவனுக்கு, ஓட்டு போட்டா ஓட்டு போடல, ஓட்டு போடாம ஒரு சமுதாயத்தை சேர்ந்த எளிமையான ஏழ்மையான ஒரு பொம்பளைக்கு ஓட்டு போட தெரியல, நீ எல்லாம் சமுதாய தலைவன் சொல்லி நடக்கு வெக்கமா இல்லையா? உன்னை எவன் மதிப்பான், கொத்தடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிய, இன்னைக்கு அவனை ஃபைல காட்டி உன்னை பயமுறுத்துறானே, கள்ளக்குறிச்சி ஃபைல வச்சானே ஸ்டாலின் பயமுறுத்துறாரு, திருமாவளவா ஃபைல திறக்கவா, 300 பவுன் திருட்டு போயிருக்கு, 1,00,000 ரூபா கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு, இத்தனை வேன் எரிக்கப்பட்டிருக்குது, இத்தனை காரம் நாசம் ஆக்கிருக்கு, இதெல்லாம் யாருன்னு ஐஜி எங்கிட்ட கொடுத்துருக்காரு, இந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணவா, மரியாதை 2 சீட்டு வாங்கிட்டு போவோம். இவெல்லாம் சமுதாயத்தில் இவனுங்க எங்கே போய் சொல்லுவீங்க, வெக்கமா இல்லை. அது ஸ்டாலின் காலில் வந்து அந்த உதயநிதி எங்க சார், 100 கோடி சொத்து 50 கோடி ரூபா சொத்து இல்லை பாப்பா சொத்தை 3 கோடிக்கு வாங்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. யாரு ஸ்டாலின் பொம்பளை ஒவ்வொரு கோயிலுக்காக போய் சாமி கும்பிடுறான், இதன் மூலம் இந்த பாவத்தை செய்து என்ன சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம், உன் பொண்டுகள் வாழுமா, உன் பேரப்பிள்ளைகள் வாழுமா, அந்த பாப்பாங்க அநியாய பயமூர்த்தி வாங்கினே, இந்த தர்ம சிந்தனை உங்களுக்கு கிடையாது. அதுதான் சனாதன தர்மத்தை ஏன் எதுக்குறான், தர்மம் ஒன்றே வாழும், சனாதன தர்மம் ஜாதி கிடையாது, தர்மம் தான்டாங்கிற ஔவையார் அறஞ்செய்ய விரும்பிடா. எங்கேயுமே நீங்க பாருங்க, எந்த ஊர்லயும் பாருங்க, விவசாய குடும்பம் எந்த ஊர்லயும் பாருங்க, பட்டினி கிடந்து ஒரு ஒருத்தன் வந்து சோறு பசிக்குன்னு சொன்னா அது முதல்ல சோறு எடுக்கவும் பறையனா இருப்பான். இல்லை அந்த தர்ம சந்த அந்த பசி பசியாற்றுன்னு பறையன்ன தானியத்தை விளைவிக்கிறவன். சரி, இப்போ இருக்கட்டும், இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துடுவோம். நம்ம நேராக நிறைய வந்து நடந்துகிட்டு இருக்கு நிறைய விஷயம் சார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இல்லை, மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய சார் தயாநிதி மாறன் அவன் பாருங்க, 50,000 இல்லீகல் கலெக்ஷன் வாங்கியிருந்தான். கேள்வியை வாங்கிக்கிங்க, மக்கள் வந்து அவரை வந்து விரட்டுற அளவுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க, போகிற இடத்துல தான் அவரை புறக்கணிக்கிறாங்க. அவனுக்கு சீட்டு கொடுக்கலாமா, அவனுக்கு சீட்டு கொடுத்தவன்லாம் எவ்வளோ பேர் அயோக்கியனாக இருப்பான், 50,000 கலெக்ஷன் இல்லீகல் கலெக்ஷன் சார். முன்னாடி என்ன மாதிரி உள்ள அயோக்கிய சிரிக்கிறான், இந்த லட்சத்தில் அவன் மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா, சரியான ஏமாற்று மூஞ்சியாக இருக்கும்.
இவன் அதானி அம்பானி கொள்ளை அடிச்சான் பாருமே, இவன் கை தட்டி சிரிக்கிறான்டா, வா விஷயத்த எவன்டா பேசுவான். அப்போ குடும்பக்காரன் எவ்வளோ பெரிய அயோக்கியம் தானே கொண்டு வர. கனிமொழிக்கு இல்ல சொத்தா சார், எங்கெல்லாம் இருக்குன்னா சொல்லட்டுமா, எங்கெல்லாம் பினாமி சொத்து இருக்குன்னு சொல்லட்டுமா. அது ஒரு நாடகாரி மகங்க கூட நம்ம ஒன்றும் பேச முடியாது. இஷ்டத்துக்கு பேசுங்க, இஷ்டத்துக்கு பாடுங்க, ஆடுறா, அதை நம்ம ஒன்றும் பேச முடியாது. சப்போர்ட் இருக்க சிஎம் சப்போர்ட்டு அவங்கள பற்றி எதாவது வரலாம். ஒன்று நைட்டில் உங்களுக்கு வீட்டில் போலீஸ் நிற்பா, அராஜகம்லாம் பண்ணுறோம், ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட். ஆ, பேச முடியலையா யாருக்குமே துணிஞ்சு? சரி, அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சம்மா, ஆவாரம் நான் நிற்கிறேன், நான் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு நடந்த இந்த ட்ரிப்பு அடி வாங்க பாருங்கள். இந்த ட்ரிப் நல்ல தமிழர்கள் என்றால், இந்த டிஆர் பாலு, இந்த முரசரிமானுக்கு மகனாவன், தயாநிதி மாறன், இந்த இன்கம் டேக்ஸ் பணம் வரல, 2,000-3,000 கோடி அடிக்க வச்சிருந்தானே, அவன் பேர் என்ன, ஜெகத் ரட்சகன், இவன் இவன் இந்த கனிமொழி, ஆ ராசா, இதெல்லாம் அடித்து விரட்டணும். அப்போ தான் தமிழன் தமிழன்னு சொல்ல முடியும். நீ எந்த கட்சியும் எவனுக்கும் போடுவோம்மா, இந்த அநியாயம் முடிச்ச திருப்பி திருப்பி ஊழல் செய்து வந்துக்கிட்டு ஓட்டு கேட்டு வர்றான், அவனை நீ வெற்றி பெற செய்ய தமிழனுக்கு ஒரு மரியாதை இருக்குமா? இந்த ஆராசாவை எந்த பாராளுமன்ற மெம்பர் டெல்லியில் எவரான்னு பாராட்டுறானா, அல்ல டிஆர் பாலு பாராட்டுறானா? இவனுங்க மற்ற தமிழ்நாட்டுக்குள்ள சுற்றி சுற்றி போய் யோகி போல் நடக்கிறானுங்க. இந்த லட்சணத்தில் சஃபாரி பிறகு எங்கே போய் சொல்லுவீங்க? இவன் அவனை குறை சொல்கிறான், இவன் 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 கேட்குறான் பாருங்க, அந்த இவனை பார்த்து எல்முருகன் பற்றி அன்ஃபிட், எவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கணும், இது என்ன மன்னாரோட்டு நினச்சிட்டு இருக்கியோ, திருப்பி கேட்காம போனா பாருங்க, அவனை சொல்லணும். சரி, இப்போ வந்து கணக்கெடுப்பு வந்து மாநில அரசுக்கு அதிகாரம்லாம் பவர் இல்லை, அது கைடு பண்ண முடியும், எங்களுக்கு பவர் கிடையாது மத்திய அரசு. அப்ப அவன் நிதிஷ்குமார் எப்படி எடுத்தான், பீகார் சிஎம், அவன் லண்டன்ல சென்று படிச்சுட்டு இருந்த பைத்தியக்காரனா? அவருக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காரு, ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது, நீங்க சொன்ன உண்மை. இவன் 4 மணி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்களா தமிழ்நாடு முதலமைச்சர்? அவர் டிஸ்கஸ் பண்ண போறான் டிஆர் பாலுட்டியோ, வேற யார்ட்டும் டிஸ்கஸ் பண்ண மாட்டான் போலு, வேற யாரும் பேச்சு கேட்க மாட்டாங்க போலு. பாவியில் ஐயரி விட்ட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு பாவம் பிடிக்குது தெரியல. ஆ, சாதிவாதி கணக்கெடுப்பு, சாதிவாதி எடுத்திருக்கானே சார் நிதிஷ்குமார். இப்போ வந்து அண்ணா ராமதாஸ் கூட இது என்ன ரிசர்வேஷன் வாங்கிட்டாரு எம்பிசின்னு, அது யார் மூலம் வாங்கினாரு? அம்பேத்கர் டைரக்ட் பிரின்சிபல் ரூல்ஸ்லாம் ரிசர்வேஷன் ஒரு வார்த்தையை உபயோகிக்காரு, ஃபண்டமெண்டல் ரைட்டில் போய் அது ஷெட்யூல் காஸ்ட் ரொம்ப பெரிய பாதிப்பு, அது ஒரு வக்கீல் பேசினார். அம்பேத்கர் சட்டத்தினால பாதிப்பு, லாபடைஞ்சு வந்து பிற்பட்ட சமுதாயத்தில் மோஸ்ட் பிற்பட்ட சமுதாயம், அதை வச்சு தான் அவர் ரிசர்வேஷன் வாங்கினார் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி அண்ணா ராமதாஸ். அதுக்கு மூல காரணம் வந்து அவருக்குள்ள அந்த டைரக்ட் பிரின்சிபல் பாயிண்ட் எடுத்து அடித்தாரு. அது நந்தி எங்கே இருக்குது சூத்திர ஜாதிகளுக்கு? இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவன் விஜயநகர பேரரசு வந்தான், அவன் கொஞ்சம் பேர் காக்கா பிடிச்சான், அதில் அந்த இது காசி நாயக்கன், விஸ்வநாயக்கன், இவன் திருமண நாயக்கன் அங்கே இருந்து இங்குள்ள சூத்திர ஜாதிகளை சேர்த்துட்டான். இந்த சூத்திர ஜாதிகளை சேர்த்து இவங்களுக்கு நிலம் கொடுத்து தமிழ்நாட்டிலிருந்து வரியெல்லாம் பிரித்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சான். அப்போ நாயக்கன் திருமண நாயக்கன் கும்பல் நினச்சிது, அவனை அடித்து விரட்டிட்டு அவன் செத்துட்டான் விஜயநகர பேரரசன். அப்புறம் அவன் பையன் இங்கே வர முடியல, இவன் லோக்கல் கையில் வச்சுட்டு இங்கே சூத்திர ஜாதிகள்லாம் கையில் வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டி பிச்சை காசு கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி திமுக என்ன செய்தோ அதைத்தான் செய்தான். அந்த சூத்திர ஜாதிகளுக்கு இந்த அட்டவணை ஜாதிகளை அடிக்கிறது கொலை, இன்னைக்கும் அது என்ன என்ன கொலை, ஆவண கொலை, ஆணவ கொலை இன்னைக்கும் நடக்குது. சூத்திர ஜாதி என் பாப்பா நச்சினா நல்ல ஜாதி, அமைதியான ஜாதி, படிக்கிற ஜாதி, தர்மம் செய்கிற ஜாதி, கோர்ட்டுக்கு போய் நிற்க மாட்டான், போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டான், கல்லூரிக்க போக மாட்டான். அந்த ஜாதி போல வளராது, என்ன போல சூத்திர ஜாதியாக திருவிழா வளர, என்ன போல கொள்ளையடி பொய் சொல்லுன்னு சொல்லி அந்த திருமலை அந்த அந்த குரூப்புகளை தானே, ஆந்திரா கர்நாடகா குரூப்பு தானே, பெரியார் ராமசாமி நாயக்கன் தலைமையில் திராவிட கலை ஒன்று கொண்டு வந்து அவங்க தமிழர்களா? இன்னைக்கு நடக்கிற யுத்தம் வந்து தமிழனுக்கும் திராவிடனுக்கும் ஆரியன் ஒரு மித்து கிடை, எத்தனையும் சரித்திர ஆசிரியர் அப்படி ஒரு கிடையாதுன்னு சொல்லிட்டான். திராவிடன்னு சொல்லி இவனை 4 பேரை இவனை சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இந்த கொள்ளை கும்பர்கள் கும்பர்கள் திருப்பி பேர ராமசாமி நாயக்கன் தலைமையில் அழகாக கொண்டு வந்தான் திராவிடன்னு. இன்னைக்கு நடக்கிற யுத்தம் திராவிடர்களுக்கா தமிழர்களுக்கா? நம்மளாம் சுத்தமான தமிழர்கள், அடிமைப்பட்டு கடந்த 200-300 வருஷமா நாயக்கர் அரசியல் சூத்திர ஜாதிகளை அடிமைப்பட்டோம்.
அதில் வந்தவன் தான் திமுக அமைச்சராக இருக்காங்க. அந்த சூத்திர ஜாதிகள் எது திராவிட இனம் ஒருக்கான நல்ல ஜாதி, சூத்திர ஜாதி நல்ல ஜாதி இருக்கான். மோகன்குமார் மங்களம் அவங்க போல பெரிய பெரிய பரம்பரை சேர்ந்தவன், ஐயா கேடிகே தங்கமணி தர்மம் செய்தவர், பிள்ளையவர் சுள்ளையவெல்லாம் எத்தனை கோடி ரூபா தர்மம் செய்து ஏழானாங்க. ஏதாவது ஒரு ஜெல்லு கருணாதி பெருப்பாடுறான், இங்கிலீஷ்காரனை எழுத்து ஏதோ ஒரு இப்போ தால்மியா போகிறது கொண்டு தலை வச்சிடறான் ட்ரெயினில். நீ எருமை நாயக்கம் பட்டு ஏன் வைக்கல, அது வந்து தெலுங்குகாரன். இந்த மாதிரி எத்தனை நாயக்க பேரில் பட்டி அதுக்கெல்லாம் எத்தனை தலை வைக்கலையே, தால்மியா போகிறதுன்னு வச்சேன்னா உனக்கு தெலுங்கு பாசம், ஆ சின்னமலம் ஜாதி அந்த பாசம் ஒன்றை விட்டு விடாது. நீ வேற்றுமொழியில் அங்கே நம்ம ஊரில் ஊர் இருக்கு, அதுக்கு நான் எழுதி பேசுனா அப்போ நீ எதுக்கெல்லாம் வைக்கிறோம். நான் எழுதி எருமை நாயக்கம்பட்டி ஒரு நாலஞ்சு பேர் நாயக்கம்பட்டி நாயக்கம்பட்டின்னு ஒரு தெலுங்காரம் பேரில் நிறைய பேர் அதெல்லாம் உனக்கு எதிர்த்து நீ பேச முடியலையே, நீ தலை வைக்கலையே தண்டாளத்தில் போய். இவர் தண்டாளத்தில் தலை எங்கே வச்சாருன்னா ட்ரெயின் வேறு ரூட்டில் போகுது, அது வேறு காரியம். அப்படி சீரலையும் கூட உண்மை வேண்டாமா? சரி, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்துட்டு தேர்தலில் நிற்க தைரியம் இருக்கிறதா அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சவால் விட்டுறாரு. அவன் சூத்திர பொம்பளை கிடையாது, சுத்தமான சாம்பவர், பிராமண பொண்ணு, அதுகளுக்கு லஞ்சம் வாங்காது. இன்னைக்கு இன்னைக்கு உலகம் பூராவும் தமிழன் வர போகிறாங்க, அது தமிழ்நாட்டுக்காரன் தான் வர போகிறேன். அவங்க தான் உதாரணம், லண்டனில் போய் படித்தாங்க, மிடில் கிளாஸ் தான் அது, டெல்லியில் படித்தாங்க. அப்பம் பேரை சொல்லி கனிமொழி போல் வரல, அப்பம் பேரை சொல்லி ஸ்டாலின் போல் வரல, அப்பம் பேரை சொல்லி வந்து உதயநிதி போல் அவங்களெல்லாம் வரல, கேட்டிங்களா? அது மேலே அவங்களுக்கு சம்பாதிக்கல நிற்க முடியாது. எனக்கு ஒரு பாட்டு சாராயம் ஒரு பாட்டு சாராயம் 500 ரூபா கையில் கொடுத்து ஓட்டுவாங்க, அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. அதை கிண்டல் அடிக்கிறாயும் அப்படி கொடுத்து பழகினா வருது ஸ்டாலின். இல்லைன்னு சொல்லிட்டு மனசாட்சி தொட்டு பாட்டிலும் பிரியாணியும் பணம் கொடுத்து நீங்கள் கூட்டத்தை சேர்க்குறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியும். உலகறிஞ்ச உட்பியாச்சே இந்த லட்சணத்தில் வேற சொல்கிறாரு, இந்தியாவை பாதுகாக்க ஸ்டாலின் முகத்தை காட்டணுமா? பார்த்தீங்களா நேற்றுக்கு முந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஸ்டாலின் முகத்தை காட்டுங்கள் இந்தியா பாதுகாக்கப்படும்னு. அந்தெல்லாம் இந்த இப்போ அவன் ராஜ்நாத் சிங் இந்திய பாதுகாப்பு அமைச்சர்லாம் உடனே அந்த பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு எல்லையை பாதுகாக்கிற மிலிட்ரி ஆஃபீஸர் எல்லாம் திரும்பி வாங்கன்ட்டான். ஏன்னா அங்கே போய் ஏதாவது ஆபத்துனா ஸ்டாலின் முகத்தை காட்டினா போதும், அவனும் பயந்துருவான். ஏன்னா அவன் தலையில் வச்சு கடல் பாசியாக்கும் வச்சுருக்கான், கடல் பாசி தலையை சுற்றி வச்சுருக்கான். அது ஒவ்வொரு பாசியும் திறந்தால் ஆயிரக்கணக்கான வெடி குண்டு வெடிக்குமோ அல்ல நியூக்ளியர் பாம்பு வெடிக்குமோன்னு பயந்துருவானுங்க. முகத்தாங்க காட்டணும் அங்கே அவன் சொல்கிறான், ஸ்டாலின் தானே சொல்லியிருக்காரு இந்தியா பாதுகாக்க வேண்டுமானால என் முகத்தை காட்டுவாங்க. அப்போ இந்த முகத்தில் இருக்கிற முடி, அந்த முடி வந்து கடல் பாசி முடியல, ஏதோ அணுகுண்டெல்லாம் இருக்குது போல், எல்லை பாதுகாப்பில் வர சொல்லிட்டாரு பிரைம் மினிஸ்டர் சொல்லியாச்சு. நேற்று நைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவார், எல்லை பாதுகாப்பு வீரர்கள் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு டிபெட்டியன் ஃபோர்ஸ் எல்லாம் வந்துருங்கடா, ஸ்டாலின் மூஞ்சி உண்டங்க காட்டினா போதுன்றார். அவன் தலையில் கடல் பாசி இதுதானே இருக்குது, அதில் ஒவ்வொரு முடியிலையும் லட்சக்கணக்கான அணுகுண்டு இருக்குது, இது வெடிச்சிட்டுனா செத்தான் சேனாகரம் ஓடோடனு ஓடிடுவான். அவங்க சொல்றாங்க என் முகத்தை கொண்டு வைங்கன்னு, என்ன அறிவு இருக்கு, காரியங்கள் இப்படி போயிட்டு இருக்கு. நல்லது ஐயா வந்த கொஞ்சம், அதாவது நான் சொல்றேன் வந்து ஒரு கேள்வி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த தேர்தல் மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு இந்த கும்பல், இந்த பகல் கொள்ளை அடிக்கிற கும்பல், பாரம்பரியமா போய் சொல்லிட்டு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கும்பல், ஜாதி மெஜாரிட்டியும் கிடையாது, 37,000 மேல இவங்க ஜாதி கிடையாது. எனக்கு 3 கோடி 2 கோடி 1 கோடி இருக்கிற ஜாதிகள்லாம் அடிமையாக்கி அவனுக்கு தலைமையாக இருந்து சொல்லி பேரப்பிள்ளைகள் மருமகா மகா எல்லாம் பெரிய ராஜ கம்பீரத்தோடு பதவிக்கு மேல் பதவி அனுப்பி இந்த கும்பலை ஓடிக்கிற இதுதான் கடைசி தேர்தல். 2024 திராவிட ஒரு பொய்மையான திராவிட இயக்கத்தின் கல்லறை சவப்பட்டியில் அடிக்கின்ற கடைசி ஆணி, இதை மக்கள் பயன்படுத்தி கொள்ளணும். எவனுக்கு முடியும் இந்த கும்பலுக்கு போடுறாதீங்க, இந்த திராவிட கும்பலை வந்தேரி கும்பலை நீங்கள் போட்டு நாசமாக போயிடாதீங்க. ஆனால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இதுக்கு ஒத்துழைப்பார்கள், அவர்கள் வருவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி 40 பேர் எம்பியாக வந்துட்டான கோமணத்தை கட்டிட்டு திமுக திராவிட கட்சிக்காரன் ஓட வேண்டியது தான். நீ சுப்ரீம் கோர்ட்டு போல இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போ, அவனால் நம்ப மாட்டான். கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி உள்ள அந்த வாலிபரில் பார்த்தா நமக்கு அவன் அவ்வளோ ஒரு தமிழான்னு ஒரு உணர்வோடி வர்றான். உங்களை சும்மா அவன் சொத்துக்கள்லாம் பறிமுதல் சொல்லுவான், நீ எந்த கோர்ட்டு போதாலும் ஜெயிக்க முடியாது. அவன் அவ்வளோ வெறியில் இருக்கான், நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். அது வரும், வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. இந்த அநியாயமான ஆட்சி, இந்த காட்டும் பிராண்டித்தனமான ஆட்சி,
இந்த கொள்ளை அடிக்கிற ஆட்சி, என்ன இந்த ஊர் மக்களெல்லாம் ஏமாற்றி அறிவு கட்ட ஆட்சி, புத்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இந்த தலைவரெல்லாம் அடித்து ஓடுற பொய்யே மூலம் வச்சு வளர்கிற இந்த நாயங்களை அடித்து விடுறதுக்கு நாம் தமிழர் கட்சி இறங்கிட்டு. நல்லதுங்க ஐயா, வந்த கொஞ்ச நேரத்தில் ஃபயர் மாதிரி நெருப்பு மாதிரி சார், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஓப்பனாக பேசுகிறேன். இல்லை நாங்கள் பேச முடியாது. இந்த சின்னாய்கள் இந்த கருணாய்கள் உண்டபோது செய்கிற அநியாயங்களை பார்த்து கண்டிப்பாக கடவுள் ஒரு பதில் கொடுப்பார். நாங்கள் ஈஸ்வர நம்பிக்கை உள்ளவன் கட்டிங்களா. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல, என் தந்தை அம்பேத்கருக்கு வந்து பரோடா மகாராஜாவும் அவன் சிவாஜி சத்ரபதி சிவாஜிக்கு புதிய பேரனும் பணம் கொடுத்து லண்டன் போன படிக்க, என் தந்தைக்கு கேரளா மகாராஜா ட்ரூவாங்கூர் டிவான் ராகவ ஐயங்கார் எங்கள் தாத்தாட சொன்னார் அவன் பையனை லண்டனில் படிக்க வைக்கணும். எப்படி ஏன்னா எங்கள் தந்தைக்கு பிஎல் படித்து முடிக்கல, காசு கிடையாது, அந்த பொழப்பு எங்களுக்கு வேண்டான்ட்டார். ஆனால் தனியாக நின்று ஜாதியை எதிர்த்து போராடி அந்த சுயசுந்தரம் வட்டங்களில் எந்த சூத்திரம்லாம் எங்கள் நிலங்களை எங்கள் ஆளுகளுக்கு நிலங்களை பறிச்சானோ, எங்கள் எந்த சூத்திரம்லாம் எங்களை ஏமாற்றி போல அவ்வளோத்து அடித்து கிடிச்சு இந்த மக்களை தலைநிமிர் நடக்க வழி வச்சு கொடுத்தார் அவரால் இயன்ற அளவு. அந்த மாதிரி அப்பனு பிறந்தவன் நான், இவனை போல ஜாதியை காட்டி சகோதரிகளை மறந்து தன்னுடைய இனத்தை மறந்து அடிமைகளாக கொத்த அடிமைகளாக இருக்கக்கூடிய ஆள் இல்லை நாங்கள். நல்லதுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல வெளிச்சம் பறக்கும் தமிழ் மக்களுக்கு. நன்றி, வணக்கம்.